ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வெஸ்டிக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன, அதுலேருந்து நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சேன் எல்லாருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரியணும், அதுக்காக அதையும் அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, கம்பெனியிலேருந்து டைரெக்டாக நம்ம வந்து தேவையான பொருட்களை நம்ம வாங்குறது. இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம டெய்லி காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டு உபயோக பொருட்கள் எப்படியும் காலையில் எழுந்தாலும் என்ன பண்ணுவோம் இருக்கும் இல்லைங்களா, தென் குடிக்கிறது, ஷாம்பூ, ஹேர் ஆயில், குக்கிங் ஆயில், டீ, காஃபி, ஸோ இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது. இது வந்து எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர். வேகமாக இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணி கண்டிப்பாக மாதம் மாதம் இதெல்லாம் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பொருட்கள் இங்கே கம்பெனியில் கிடைக்கும். இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு நான் சொல்லலை இல்லை இல்லைங்களா? ஓகே, வீட்டுக்கு நம்ம தேவையானதை வாங்குறோம் வெளியே, இதை இந்த கம்பெனியில் வாங்குவோம். ஓகே, வெளியே வாங்குறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை, இந்த கம்பெனியில் வாங்குறதுனால லாபம் இருக்குது. அதை நான் இப்போ வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இந்த கம்பெனி வெஸ்டிக் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட், 2004 இந்த கம்பெனி துவங்கப்பட்டது. இது ஒரு இந்திய கம்பெனி, இந்தியன் கம்பெனி. ஓகே, வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில் டெல்லியில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, தென் சென்னையில் பிரான்ச், இங்கே சென்னை ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்க மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இதனுடைய பிரான்ச் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, வெளியே நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஹமாம் சோப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹமாம் சோப் நீங்கள் வாங்குறீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்காது இல்லையா? ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் போய் வாங்குவோம். அந்த கடையில் போய் நம்ம வாங்கும்போது அவன் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுப்பாங்கன்னா, அந்த பாக்ஸில் எம்ஆர்பி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு 40 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, எப்படி கம்மியாக இருக்கலாம் தெரியல. ஓகே, 40 ருபீஸ் இருக்குன்னா நீங்கள் 40 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு கடைக்காரருக்கு எவ்வளோ வரும்னா 1 ரூபாய் தான் வரும். சில ப்ராடக்ட்டு 75 ரூபாய் வரும். ஸோ அவர் நமக்கு எதுவும் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க முடியாது. மேபி பெரிய சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா மேபி அதில் ஒரு 2 ருபீஸோ 1 ருபீஸோ நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர கன்சியூமராக இருக்கிற நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கம்பெனிக்கிட்டேருந்து கிடைக்காது. ஸோ இந்த சோப்பு வந்து 40 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா கம்பெனி இந்துஸ்தான் யூனி லெவலில் ஒரு கம்பெனி. ஸோ அவர்கிட்ட இருந்து டேரெக்டாக நம்ம கூடாது, நடுவில் ஒரு 7-8 பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. மெயின் ஸ்டாக்கீஸ், சப் ஸ்டாக்கீஸ், மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், இது மாதிரி ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஒரு 8வது ஆள் இல்லை 7வது ஆள் தான் நம்ம வாங்குற கடை, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ இந்த வர இடத்துல எங்கே வேணாலும் மேபி ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, டூப்ளிகேட். ஓகே, நம்ம கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் நம்ம கண்ணால் பார்த்தோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்னா தொன்று தொட்டு நம்ம இதை தான் செஞ்சுக்கிறோம். நம்ம ரெகுலராக உங்கள் அப்பா அம்மாவும் சரி, எங்கள் அப்பா அம்மாவும் சரி, நம்ம தாத்தா இவங்களாம் பெரிய கடையாக தான் வாங்கிருக்காங்க. இதுதான் நார்மல் மார்க்கெட். ஓகே, ஸோ இங்கே வாங்கினதுனால இத்தனை வருஷத்தில் எவ்வளோ லட்சங்களோ கோடியாக நம்ம ரெகுலராக பொருட்கள் வாங்கியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு நம்ம 2000 ரூபாய் வாங்குறதுனால அது இதை இத்தனை நாளைக்கு நீங்கள் வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ லட்சத்தில் அது வந்து போய் முடியும். பட் இங்கே வாங்குறதுனால லாபம் எதுவும் இல்லை. இந்த வெஸ்டிஸ் கம்பெனி, இது டைரக்ட் செல்லிங் கம்பெனி, 17 வருஷமாக இருக்குது. 17வது வருஷம், 2004 துவங்கப்பட்டது. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியில் ஒரு 6-6 ப்ராடக்ட் தான் இருந்தது, 2 பேர் தான் இருந்தாங்க இந்த ப்ராடக்டை மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வெளியே இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஒரு இந்திய நிறுவனம் வெளிநாட்டிலையும் இருக்குது. அரப் கண்ட்ரீஸ், முஸ்லீம் கண்ட்ரீஸ் இருக்குங்களா, எல்லா அரப் கண்ட்ரீஸும். ஏன் என்ன சொன்னால் அப்படின்னா, அரப் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கம்பெனி எந்த கண்ட்ரியாக வேணால் இருக்கணும், அவங்க போய் தூங்கணும்னா முதல்ல ப்ராடக்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்குனா இந்த ஹலால் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய ஹெல்த், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், உலக ஹெல்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்டோடைய குவாலிட்டி பரிசோதிக்கப்பட்ட ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும். அங்கே அது இருந்தால் தான், அதுக்காக மற்ற கண்ட்ரியில் அப்படி இல்லைனால இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அப்புறம் நேபாள், தாய்லாந்து இருக்குது, பங்களாதேஷ் கூட இங்கே எல்லாமே இருக்குது. இன்னும் அந்த கண்ட்ரீஸில் இந்த கொரோனாவால் கொஞ்சம் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி வந்து ரொம்ப நாளாக இருக்குது, சின்ன கம்பெனி இல்லை அப்படின்னு தெரியுதுனால நான் சொல்கிறேன். ஓகே, நான் சொல்லி முடிச்சேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியில் வாங்கும்போது, இப்போ நீங்கள் சோப் ஒன்று வாங்குறீங்கன்னா 40 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 35 ரூபாய். ஓகேங்களா, ஸோ அதுலேயே ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும். இதில் ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க இந்த கம்பெனியில்னா 10-20%, 10-20% அந்த எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவோம். இதுதான் இந்த கம்பெனியில் இருந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இதுதான் இது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி இந்த சோப்பு வந்து ஜென்ரலாக நம்ம வெளியே வாங்குகிற சோப்புலலாம் வந்து கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லை நம்ம மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கே இந்த கம்பெனி வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற, நம்ம வெஸ்டிஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே
கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் தான். இதுக்கு என்ன எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கு, இதுக்கான எல்லா டெஸ்டும் பண்ணதுதான் நம்ம ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனி வந்து ஓனா மேனுஃபேக்சர் பிராண்டட். இவங்களுக்கு வெளியே நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க உதாரணமா சொல்லணும்னா வீடு போட்டு தேங்காய் எண்ணெய், ரெட் சோனா சோப்பு, அது கிடையாது. அதே மாதிரி தரம் உழைன்றது அதை விட இன்னும் குவாலிட்டியா இருக்கும், ஏன்னா கெமிக்கல் இல்லாதுன்னு சொன்னாருங்களா. அந்த மாதிரி இவங்களுக்குன்னு பிராண்ட் இருக்கு. பெரிய பிராண்டா சொல்லணும்னா அஷ்யூர் அப்படின்றது சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில் இந்த மாதிரி பிராண்ட் இருக்கு. லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட்ல குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஜீட்டா காஃபி, ஜீட்டா டீ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சில ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்றதை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஓகே, குக்கிங் ஆயில் நீங்க வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம ரெகுலரா வெளியே வாங்குறது மேபி ஒரு ஒருத்தர் கடலை யூஸ் பண்ணலாம், சில பேர் பாமா யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்து ரீஃபைன் ஆயில். ரீஃபைன் ஆயில் எதுல எடுக்கிறாங்கன்னா சூரியகாந்தி நெல் எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ சூரியகாந்தி அந்த சீடு விதையிலேருந்து எடுக்கிறது. சூரியகாந்தி விதை வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு 1500 அபோவ் ரேட். ஒரு கிலோ விதையை நசுக்குன்னா ஒரு லிட்டர் வருமா, கண்டிப்பாக வராது. ஒரு 200 ml 300 ml அதிகபட்சமாக வரலாம் அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ தேவைப்படும் சீட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்தா அந்த ஒரு லிட்டர் நம்ம வாங்கினா மேபி அது பியூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வாங்குறது எவ்வளோ, ஒரு 130 ரூபாய் சம்திங் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஒரு லிட்டர் அந்த பேக்கெட். ஓகேங்களா, இது யாரோ ஒருத்தர் பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணாரு, இதே மாதிரி எல்லாருக்கிட்டே உங்களுக்கு. அப்போ அந்த யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மகிட்ட வருது இல்லையா, இந்த நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கமிஷன் தரணும். இதை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு மறந்துட்டேன், சாரி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கமிஷன் தரணும். இன்னொரு டிவியில் விளம்பரம் வருது, சோப்பெல்லாம் டிவியில் விளம்பரம் வந்தால் தான் நமக்கு தெரியும் இல்லை, ஒரு பர்ஃப்யூமாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், பூஸ்ட் எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த விளம்பரம் வர்றதுக்காக அந்த விளம்பர கம்பெனிக்கு அதில் நடிக்கிற சில நடிகர் நடிகைகளுக்கு கோடி கோடியாக வாங்கிடுவாங்க. ஓகே, வெளியே நீங்கள் 40 ரூபா கொடுத்து சோப் வாங்குறீங்க, அதோடைய கம்பெனிக்கு சேர வேண்டிய பணம் எவ்வளோ தெரியுமா, 12 ரூபாய் வந்து 15 ரூபா பைசா போகலாம். அந்த சோப் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், 40 ரூபா கொடுக்குறோம். 40 ரூபாவில் 15 ரூபா போனால் 25 ரூபா எங்கே போகுதுன்னு நம்ம யாருக்குமே எனக்கு கூட தெரியவே தெரியாது. இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெரியாது. 25 ரூபா எங்கே போகுதுன்னா விளம்பரத்துக்கு, விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர் நடிகர் அந்த விளம்பரம் எடுக்கிற அந்த ஆட் கம்பெனி, அதுக்கப்புறம் அந்த டிவியில் போடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு 10 செகண்டுக்கு இவ்வளோ காசு இருக்குது, ஒரு லட்சங்கள், 1000 கோடி. ஸோ இந்த மாதிரி நம்ம காசு நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த காசு தான் அவங்க வாங்குறாங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம காசுலேருந்து அவங்க விளம்பரப்படுத்தி அவங்களுடைய லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வெளியே நடக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். தொண்ணூறு தொட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் என்னெல்லாம் வாங்க, ஆன்லைனில் வாங்க, சூப்பர் மார்க்கெட் வாங்க, வீட்டு பக்கத்தில் கடையில் வாங்க, எல்லாமே இதே கான்செப்ட் தான். ஏ டு செட் எல்லா பொருளும் அப்படி தான். நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே நம்ம விளம்பரம் இல்லாமல் வெளியே வராது. நிறைய கம்பெனி டைரக்ட் செல்லிங்காக இருக்கும், இதெல்லாம் பேர் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் டைரக்ட் செல்லி. நான் சொன்னால் தான் உங்களுக்கு வெஸ்டீஜ் தெரியும், நீங்கள் சொன்னால் தான் இன்னொருத்தருக்கு வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வருஷம் 5 கோடி ரூபா தான் இந்த கம்பெனியுடைய டர்ன்ஓவர். இன்னைக்கு இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நேரடி வர்த்தகம் தமிழ்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக உங்ககிட்ட சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்து இப்போ இவங்க யூஸ் பண்ணதுனால உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் நேரடி வர்த்தகம். ஓகேங்களா, ஸோ இந்த டிவியில் வர விளம்பரத்துக்கு அவங்களுக்கு காசு போகுது இல்லைங்களா. இது எங்கேயுமே நீங்கள் விளம்பரம் பார்த்தே இருக்க முடியாது, இனிமேலும் பார்க்க முடியாது. மேபி நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வெசிஜின் வச்சா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவ்வளோதான். நானே இதை விளம்பரம் பண்ணுறேன், அதனால அந்த விளம்பரத்துக்கு போகிற அந்த கோடிக்கணக்கான பணத்தை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பிரித்து கொடுப்போம். 100 ரூபாய்க்கு இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் வெளியே கடையில் வாங்குறாங்கன்னா கம்பெனிக்காரனுக்கு 40 ரூபா கிடைச்சா போதும், மீதி 60 ரூபா அவங்க விளம்பரத்துக்கு தான் கொடுப்போம். அப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கோடி விளம்பரத்துக்கு போகுது. ஸோ இதுதான் காலகாலமாக நடக்குது. இங்கே வந்து அப்படி கிடையவே கிடையாது. இங்கே அந்த 60 ரூபாவை நமக்கு 9 விதமான இன்கமாக பிரித்து தராங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இதில் பிஸ்னஸாக எடுக்காமல் ஜஸ்ட் நான் பொருளை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பு சரியான ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அது நிறைய லட்சங்கள் செலவு பண்ணுவோம், தௌசண்ட்ஸில் செலவு பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப நல்லது நினைக்கும். ஃபஸ்ட் எடுத்த வந்து 10-20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது. ரெண்டாவது தரம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 10% ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரெண்டாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது. உதாரணமாக நீங்கள் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தோம். இது மாதிரி வெளியே கிடைக்காது இல்லைங்களா. ஸோ இதுலேயே நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி 10-20% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் வந்து செகண்ட் டைம் 10% ப்ராடக்ட் ஃப்ரீ. இது இல்லாமல் நீங்கள் வாங்க பணமாக கொடுத்து நம்ம பொருள் வாங்கிக்கிறோம், நம்ம 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், கொஞ்சம் நமக்கு தேவையான ஒரு ஆயில் சோப்பு, அப்புறம் வந்து டீ காஃபின்னு வச்சுக்கோங்களேன்.
இதுக்கு நமக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. போடுறாங்க நம்மளோட இப்போ சுரேஷும் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய பேர்ல ஒரு 1000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாருன்னா அவருக்கு 30 பாயிண்ட் அவரோட அக்கௌண்ட்ல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா ஃபுல்லா அப்புறமா அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும் அவருடைய பிரச்சனை. ஸோ அந்த 30 பாயிண்ட்ஸ்க்கு அவருக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஒரு 29 ரூபீஸ் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி வந்து கொடுப்பாங்க போனஸ் அப்படின்னு சொல்லி. இது கேஷ்பேக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்னது வெறும் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு உண்டான வருமானம் 10-20% டிஸ்கவுண்ட். செகண்ட் பர்ச்சேஸ் அதாவது ரீபர்ச்சேஸ் ரெண்டாவது தரம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 10% ப்ராடக்ட் ஃப்ரீ நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அவ்வளோ. அதுக்கப்புறம் மாசம் 10ஆம் தேதி ஆகும்போது உங்களுக்கு ஒரு போனஸ்ன்னு சொல்லி நீங்க வாங்குற எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அந்த பாயிண்ட்ஸ் தகுந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து இன்னொன்று என்னன்னா தொடர்ந்து 4 மாசம் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சியா செய்யறது அப்படின்னு இருக்கும். தொடர்ந்து 4 மாசம் ஒருத்தர் 3000 அப்ராக்ஸா நான் சொல்றேன் கொஞ்சம் ஏற்ற 3200-3300 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா 5வது மாசம் அவருக்கு 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ இங்கே கேல்குலேட் பண்ணும்போது ஒன்றுமே நம்ம பெருசாக பண்ணலனாலும் நமக்கு இந்த கம்பெனியிலேருந்து ஒரு பெரிய லாபம். இந்த 3200 ரூபாய்க்கு தொடர்ந்து 4 மாசம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரீபர்ச்சேஸ் அந்த 10% ப்ராடக்ட் ஃப்ரீ கிடையாது. 3வது மாசத்துலேருந்து நீங்கள் ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம் செகண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ப்ராடக்ட் ஃப்ரீ 320 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ அப்படியே மாதம் 300 ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்குது. அதுக்கு ஒரு 100 பாயிண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த 100 பாயிண்ட்டுக்கு மாதம் 98 ரூபா 99 ரூபா அப்ராக்ஸாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். இது இல்லாமல் 4வது மாசம் முடிச்சு 5வது மாசம் நமக்கு வந்து 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் நீங்கள் என்ன வேணால் உங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். ஒரு ஆயில் மட்டுமே பிடிச்சிருக்குன்னு ஆயில் வாங்கிக்கலாம், சோப்பு அப்புறம் வந்து ஷாம்பூ இதெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது. எதுவுமே இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாத பொருள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம பணத்தை வெளியே கொடுக்குறோம், அதை எங்கே கொடுத்தோம் உங்களுடைய கடையை மாற்றி இந்த கம்பெனியில் உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கும்போது ஒரு சர்டன் இன்கம் கிடைக்குது. இதில் வந்து ரொம்ப திறமை இருக்கும் தான் இதில் வந்து பேச முடியாது பிடிச்சி அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் இதை செய்யலாம் ஓகேங்களா. 18 வயசு சாதாரணமும் செய்கிறாங்க, ஒரு 75 வயசு ஒரு பார்ட்டி கூட இதில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது இப்போ நான் சொன்னது வந்து வெறும் நான் யாரையுமே பெரிய பிஸ்னஸாக பண்ண மாட்டேன் யார்கிட்டையுமே இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த 4 இன்கம் கிடைக்கும். 10-20% டிஸ்கவுண்ட், செகண்ட் உங்களுக்கு வந்து 10% ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், அப்புறம் வந்து மாதம் 10ஆம் தேதி கேஷ்பேக் கிடைக்குது. இந்த 3200 ரூபாய்க்கு வாங்கும்போது 2500 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். இதுவே வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு கடையில் நான் மாதம் எப்படி 2000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாங்குவோம் இல்லையா. 2000 ரூபாய்க்கு நான் தொடர்ந்து 5 மாதம் வாங்குறேன், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கல, ஒரு 200 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஏதாவது ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டால் சிரிப்பாங்க. மெசேஜ் போங்க காமெடி பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கே ஒரு சோப்பில் 1 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா நடுவில் நிறைய பேர் இருக்காங்க விளம்பரத்துக்கு காசு கொடுக்கும். இங்கே அந்த மாதிரி விளம்பரத்துக்கு யாருமே கொடுக்குறது கம்பெனிலேருந்து டேரெக்டாக நான் வந்துருக்கு. அதுக்கு பேர் தான் டேரக்ட் சொல்லி நேரடியாக வந்துடுது. கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கம்பெனியோடைய ஸ்டோர் இருக்கும். நம்ம ஸ்டோர் இங்கே 50 ரூபா இருக்குது, ஆவடியில் இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் போனீங்கன்னா ஏ2Z என்ன வேணால் அவங்க அரிசி பருப்பு இருக்குது எல்லாமே வாங்கினா அது ஆவடியில் கூட இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் டிவி, ஃப்ரிட்ஜு, நம்ம ஃபர்னிச்சர்ஸு, மொபைல் வாங்கலாம், ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம், நம்ம ட்ரெஸ் வாங்கலாம், நீங்கள் நைட்டி வாங்குறீங்கன்னா கூட அங்கே வாங்கலாம். அதில் கூட சர்டன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் நிறைய நீங்கள் சினிமா டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, இது எது பண்ணாலும் காசு வரும். அவ்வளோதான், வெளியே நம்ம பண்ணுறோம் அதை இங்கே பண்ணுவோம். இப்போ பேடிஎம் ஆப் ஆமாம் பேடிஎம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஜென்ரலாக வீட்டில் இறக்கப்படாமல் பேடிஎம் தான் நம்ம குடும்பமாக பேச வந்தாலும் பேடிஎம் தான் எல்லாமே பண்ணுறோம் சில்லறை இருக்கிறது. அந்த மாதிரி இதில் பெஸ்ட் பே அப்படின்னு சொல்லுவோம், கம்பெனியோட பேர் வெஸ்டி, அதனால பெஸ்ட் பே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆப்ஷன் இன்னும் ஒரு 2-3 மந்த்ல கொடுக்குறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் பழங்கள் காய்கறிகள் கூட இதில் கிடைக்கும். ஸோ நம்ம வாங்குற மளிகை பொருட்களும் கிடைக்குது, பழங்கள் காய்கறி கூட இதில் கிடைக்கும். அவ்வளோ என்ன ஒன்று நம்ம வெளியே பக்கத்துலேயே கடையில் போய் வாங்காமல் இந்த கம்பெனியாக வாங்கணும். இது நமக்கு ஆன்லைன் டெலிவரி கூட கொடுக்குறாங்க. இந்தியாவிலே எல்லா இடத்துல இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு கூட இது ஓகே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வருமானம் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அடுத்தது எனக்கு இது பிடிச்சிருச்சு. இப்போ சார் வந்து எனக்கு பிடிச்சிருக்கீங்க, என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், உறவினர்களுக்கு நான் அதை பற்றி ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணி அவங்களும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சர்டன் இன்கம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா. இப்போ எனக்கு இந்த பொருள் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் எனக்கு சர்டன் இன்கம் கிடைக்குது அப்படின்னும் போது எனக்கு இதை பிடிச்சதுனால என்னோட நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான். இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு போட்டோவில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், பிடிச்சா அவன் வாங்க போகிறேன். நீங்கள் சொல்ல உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் யாராவது வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவோம். எதுவுமே கம்பல்சரி கிடையாது, சிம்பிளுங்க. இந்த கம்பெனியில் பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லாபம் இருக்குது. இந்த கம்பெனி சோப்போடு குளிச்சா
எனக்கு காசு ரிட்டர்ன் வரும். வேற கம்பெனிஸ் நம்ம போட்டு எனக்கு வந்து காசு ரிட்டர்ன் வரும். ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி போகுது. நம்ம நிறைய படங்கள் பாக்குறோம், அருவம் ஒரு படம் வந்தது, அப்புறம் இப்ப பூமின்னு ஒரு படம் வந்தது, அது பாருங்க. எல்லாமே வந்து நம்மளை வச்சு நம்ம உடம்ப வச்சு பரிசோதனை பண்ணி யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு போறாங்க, அதுக்கு பேர் தான் கார்ப்பரேட்னு சொல்றாங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம இதே மாதிரி ஒரு நார்மலா தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்க வாங்கும்போது நம்மளோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பி. நம்ம நாலு பேருக்கு ரெஃபர் பண்றோம், இப்போ சொன்னாரு இவங்க புரிச்சு போச்சு, இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவர் சொல்றாரு, அவங்களும் இவங்க கீழே ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இவங்களுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இவங்க மேல இருக்காங்க போது பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி ஒரு சர்டன் பாயிண்ட், இந்த கணக்கெல்லாம் அப்புறமா நம்ம சொல்லிப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5500 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்தப்போ டைரக்டர் அப்படின்ற ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுப்பாங்க. அது வெறும் பதவி மட்டும்தான் இல்லை, பதவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனியோட டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளவு டோட்டலா சேல்ஸ் ஆகுதோ அதுல 4% உதாரணமா ஒரு 200 கோடி சேல்ஸ் ஆகுதா, அதுல 4% தான் 4 கோடி 8 கோடி. அதை எடுத்து வச்சு ஒரு கேல்குலேஷன் இருக்கு, ஏன்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு நம்ம பொருள் வாங்கிடுறது, அதனால ஒரு கேல்குலேஷன். அந்த கேல்குலேஷன் படி நமக்கு அந்த அந்த மந்த்ல யாரெல்லாம் அந்த டைரக்ட் கேட்டகரி அச்சீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு தருவோம், ஓகேங்களா? இதுக்கு பேர் ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரை வருமானம். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் இதை பண்ணிட்டு ஒரு ஒரு வேலை நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு இன்கம் அப்படிங்கிறேன். இப்ப நான் ஒரு கம்பெனியில வேலையை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, நான் வேலையை ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டேன்னா அவ்வளவுதான் எனக்கு அந்த சேலரி கேட்டு எதுவும் வரும், இது அப்படி கிடையாது. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ஒரு டீம் உருவாயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு நான் இப்போ நான் ஒரு வீட் என் ஊர் பெங்களூர், நான் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சு, ஓகேங்களா? அதனால நான் வேலைக்கு லீவ் போட்டேன் அப்படின்னு எனக்கு சேலரி கட் போடுறவங்களா இல்லை, எனக்கு என்ன நடக்குதோ அது நடந்து நடக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான ஹெல்ப் கண்டிப்பாக லீடர்ஸ் எடுத்துன்னு, இது ஒரு சின்ன கம்பெனி கிடையாது, மிகப்பெரிய கம்பெனி, இந்தியன் கம்பெனி, அதுதான் ரொம்ப பெருமையான விஷயம், ஓகேங்களா? நம்ம கொடுக்குற காசு நம்ம நாட்டுக்கே வருது, நம்ம நம்ம நாட்டு பொருளை வாங்குறதுனால நமக்கு வருமானம். நம்ம வாங்குற பல பொருட்கள் பேஸ்ட் ட்ரெஸ்ஸு ஷாம்பு பர்ஃப்யூம் இதெல்லாமே எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது, 90% ஃபாரின் கம்பெனிஸ் தான், பட் இது எல்லாமே இந்தியன் கம்பெனி. இங்கே நீங்கள் நம்ம நாட்டுக்கு வருமானம் கொடுக்குறீங்க, டேக்ஸ் கட்டுறதுனால நல்ல ஒரு குடிமகன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்குலாம் இந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால தான் நான் இதை பண்ண முடியும், ஓகே? அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இருக்கிறவங்க இந்த அடுத்தடுத்த லெவல் போகும்போது நமக்கு அடுத்து ஒரு ஒரு டேரக்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3வது லெவல் வரும்போது, சாரி 2வது லெவல் வரும்போது ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, குடும்பத்தோட ஃபாரின் ட்ரிப் கொடுத்து போவாங்க கம்பெனியில், ஓகேங்களா? இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், 1 ரூபா உங்ககிட்ட எதுவுமே வர மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். கடையில் வாங்குறது இங்கே வாங்க போகிறீங்க, யாருமே உங்களுக்கு காசு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு மேபி ரெனியூவல் பண்ண போகலாம், ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு 300 ரூபா கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, லைஃப் லாங் ஃப்ரீ தான். அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி கொடுத்துருங்க, ட்ராவல் பண்ண வச்சு நம்மளும் ஃபாரின் ட்ரிப் ஃப்ரீயாக போகலாம், நம்ம ஃபேமிலியே கூப்பிட்டு போகலாம், கொஞ்சம் நாள் ஆகுது. அடுத்த லெவல் போகும்போது கார் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து பட்டனும் புரியாது, இருந்தாலும் நான் கொடுக்குறதெல்லாம் நான் சொல்கிறேன், அடுத்து உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் கேட்கும்போது நான் தனியாக கூட சொல்கிறேன். கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே லைஃப் லாங் எனக்கு அடுத்து என்னோடய ஃபேமிலிக்கும் வரும், ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கே வந்து இப்போ பெரிய லெவலில் பென்ஷன்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமும் கம்பெனியில் இன்கம் கொடுக்கிறாங்க. மாறுடைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க ட்ரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதை கிட்டத்தட்ட அவங்களுடைய ரெகுலர் அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா யோசிப்பாங்க, ஏன்னா பிஸ்னஸ் கிட்டவங்க அவங்க மரியாதை கிட்டவங்க பார்த்துருப்பாங்க இது நல்லா இருக்குன்னு, அவங்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் கொடுத்து அவங்க ரிசல்ட் கொடுத்ததுனால இப்போ அவங்க வந்து நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்க பார்லர் மூலிமா ஆஃபர்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பியூட்டி பார்லர் வச்சுருக்கலாம், அவங்கக்கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலாம்,
भूमि पड़े विवसाय नम कंपन प्राक्टे विवसाय संबंधा इन மருந்துகள் கம்பெனி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் நிறைய பொருள் வரும் எனக்கு விவசாயத்தை பற்றி ரொம்ப பக்காவாக தெரியாது தெரிஞ்சு வைக்கணும் இப்போ இங்கே வாங்கும்போது ஒரு 10,000 ரூபாய் செலவாகிற நம்மளில் வாங்கும்போது அவ்வளோ செலவாகும் அதோட இன்னும் கம்மியாக தான் செலவாகும் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் எங்கள் டீம்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க என்னுடைய லீடர் டீம்லையும் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க யாரோ ஒருத்தன ஹைதராபாத்லேருந்து ஒரு லேடி இங்கே எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலயமா என்னுடைய ஒரு தெரிஞ்ச நண்பருக்கு கனெக்ட் ஆகி விவசாயத்தை மட்டுமே ரெகுலரா பண்றாங்க ஏன்னா மண்ணு கெட்டு போகாது பொருளை குவாலிட்டியா குடிக்கலாம் நமக்கு அந்த உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இப்போ தக்காளி போடுறாங்க வச்சுக்கோங்க நார்மல் சைஸ் இவ்வளவு வருதுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அது ஹைபிரிட் கிடையாது ஹைபிரிட்னா செயற்கை மருந்து இது விவசாய இயற்கையா என்ன கொடுக்குறோமோ அதுதான் இதனால எந்த மண்ணும் கெட்டு போகாது எந்த ப்ராடக்ட்டும் எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இருக்காது ஸோ அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ கம்பெனி இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி விளம்பரம் கிடையாது விளம்பரத்துக்கு கோடி கணக்கில் வெளியே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இருக்கிற நம்ம தான் யாராவது பிஸ்னஸாக பண்ணுறாங்களோ அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகிரியிலும் நீங்கள் வீட்டு உபயோக பொருட்கள்லேருந்து பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து அக்ரி ப்ராடக்ட்லேருந்து அப்புறம் வந்து இந்த ஆட்டோமொபைல் பைக் சம்மந்தப்பட்டது கார் சம்மந்தப்பட்டது அதுக்கும் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா எதை பண்ணாலும் நமக்கு இதில் காசு கிடையாது இதுக்கு பேர் தான் டேரக்ட் செலவு ஓகேங்களா ஸோ நம்ம வெளியே விளம்பரத்துக்கு காசு கொடுக்கல நீங்கள் சார் வெளியே விளம்பரத்துக்கு காசு நிறைய செலவாகுது நீங்கள் அந்த மாதிரி இல்லை அதுதான் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் கம்பெனி நீங்கள் ஒருவேளை மூடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னா நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை நீங்கள் இந்த மாதம் ஒரு 1,000 ரூபாய் என்னால் பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பொருள் வந்துடுச்சு ஸோ இதில் நீங்கள் லாஸ் கிடையாது 17 வருஷமாக இந்த கம்பெனி இருக்குது இந்தியாவிலேயே நம்ம 1 பிளேஸில் இருக்குது உலக தரத்தில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 100 பிளேஸில் இருக்கிற ஒரே இந்தியன் கம்பெனி இருக்குது இது நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வீட்டில் உங்களுக்கு மேபி மொபைலில் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே இன்டர்நெட்டில் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேர்ல்டு லெவல் வேர்ல்டு ரேஞ்சில் வந்து 30வது இடத்துல இப்போ இருக்கு லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் 2,350 crores 2,350 கோடி லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 5 கோடி அதனால தான் இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3,500 கோடி டர்ன் ஓவர் வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் 3,000 வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லாஸ்ட் 2 டேஸ் பேக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அது ஒரு மிகப்பெரிய பைசா நல்ல கம்பெனி பண்ணிவிட்டாங்க ஸோ இதெல்லாம் அப்புறமா வருமோ உங்களுக்கு இந்த கம்பெனியில் வெறும் நமக்கு தேவையான பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய லக்ஸுரி லைஃப் இருக்கும் நாளைக்கே நடக்குமானா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஓகேங்களா அவ்வளோ இதில் லாஸ் எதுவுமே கிடையாது எந்த லாஸுமே கிடையாது இதுதான் இந்த பண்ணு இதில் உங்களுக்கு யாருக்குமே எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை போல வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்க என்ன வரைக்கும் சிம்பிள் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை நான் பெருசாக எதுவும் பண்ணல என்னோடய வேலையை நான் கவனமாக அந்த நான் அதில் ஃபுல் கவனத்தில் இருந்தேன் அன்று நான் அதுலேயே இருந்தரோ நைட் பார்க்கல அதை பற்றி திங்க் பண்ணேன் நிறையா ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு காரணம் எல்லா இளைஞருக்கும் இதை நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்காமல் போகவே போதா அதை என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன்